வலிமை ஐஏஎஸ் அகாடமில இருந்து நாங்கள் பிரேம். சோ இந்த வீடியோனுடைய தம்ப்நெயில் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. விளையாட்டு விளையாட்டு வினையாகவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்னாடி எல்லாம் விளையாட போறோம்னு சொன்னா சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க, பார்த்து விளையாட்டுவா, கீழே விழுந்துடாத, அடிபட்டுறோம், கை கால் உடைச்சுக்காத, நிதானமா விளையாடுவான்னு சொல்லுவாங்க. இப்ப விளையாட போறோம்னு சொன்னாலே கேள்வி கேட்கிறாங்க, எங்க விளையாட போற, இப்பதான் விளையாட்டு, எப்ப பார்த்தாலும் போன்லயே விளையாடிட்டு இருக்க, சொல்லும் போது இந்த வார்த்தை பாருங்க, போன்லயே விளையாடிட்டு இருக்க. அப்போ ஆன்லைன் விளையாட்டுகள் விபரீதத்துல கொண்டு போய் முடியுது. விபரீதம் அப்படின்னா பண நஷ்டம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உயிர் சேதம் ஏற்படுகிறது. சார், உயிர் சேதம்னா இந்த பக்கம் பணம் நஷ்டமாகும் பொழுது பயத்துல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான விளையாட்டுகள், முக்கியமாக சூது, சீட்டு கட்டு விளையாட்டுமாங்க. வீட்டுல சொல்லுவாங்க சீட்டு கட்டு விளையாடாதீங்க அப்படிம்பாங்க. சீட்டு கட்டு விளையாடுனா கடன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு நம்பிக்கையில வீட்டுல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ரம்மி விளையாட்டு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு, ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் கேம்ஸ், இதற்கு மாணவர்கள் இளைஞர்கள் இல்லாம வங்கி மேலாளர்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நம்ம வந்து ரொம்ப பெரிய மனிதர் நடத்திருக்கக்கூடிய எல்லாருமே இந்த விளையாட்டுக்கு அடிமையானாங்க. ஒன்னு இன்னொன்னு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல, இந்த சமுதாயத்தினுடைய அழுத்தத்துல அதிக பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசையில இந்த மாதிரியான இணையதள விளையாட்டு, இணைய வழி அல்லது இணையதள விளையாட்டுகளை ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கைய இழந்துடுறாங்க. அப்போ இந்த ஆன்லைன் விளையாட்டை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வெகுகாலமா தமிழ்நாட்டில் வந்துகிட்டே இருக்குது. அப்படி லாட்ரி டிக்கெட்டை எப்படி ஒழிச்சாங்களோ அதே மாதிரி இந்த ஆன்லைன் விளையாட்டையும் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பல குடும்பத்துல பல தாய்மார்கள் இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. பல குடும்ப பெண்கள் இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிந்து விட்டதாக நிறைய பேட்டிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு என்ன பண்ணுங்க, ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை சொல்லும் போது பாருங்க, சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதிச்சிட்டாங்க. அதுக்காக தான் தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் அமைச்சிருக்காங்க. ஆன்லைன் தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் அமைப்பு சரிங்களா. இப்ப பாருங்க, சட்டசபையில் மசோதா நிறைவேறியது சரிங்களா. சட்டசபையில இதற்கான மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. நல்லா பாருங்க, அனைத்து வகை ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கும் தடை விதிக்கப்படுவதாக தமிழக சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது சரிங்களா. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஆசிரியர்களும் ஆய்வு இருக்கின்றனர். முதல்ல ஆசிரியர் கிட்ட ஆய்வு கேட்டாங்க, என்ன பண்ணாங்க, 2 லட்சம் பள்ளி ஆசிரியரிடம் அரசு ஆய்வு நடத்தியது. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் விளையாட்டுகள் மூலியமாக 74%, எத்தனை சதவீதம், 74% ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா இதற்கு எதிராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டம் மூலியமாக மாணவர்களுடைய படிப்புல கவனம் சிதறுகிறது, அவருடைய வாழ்க்கை வீணாகுது, அதனால இதற்கான தடை வந்தே ஆக வேண்டும்ன்றத அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, பொருளாதார சுரண்டல், இந்த ஆன்லைன் விளையாட்டு மூலியமா ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரம் வந்து மொத்தமா நம்ம கைவிட்டு போயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், மந்த்லி சம்பளம் அல்லது மாத சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000-15,000 வாங்கிட்டு இருக்க நபர் வந்து ஏன் இவ்வளவு சம்பளம் குறைவா வருது, நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் கேம் விளாடுவோம், ஆன்லைன் சூதாட்டம் பண்ணுவோம், நம்ம கொஞ்ச நேரத்துல 50,000-60,000 பணம் சம்பாதிக்கலாம்ங்கிற ஆசை, பேராசை தான். 15,000 வருது, வரக்கூடிய சம்பளத்துல ரொம்ப சிக்கனமாக எவ்வளவு கட்டுக்கோப்பாக வாழ்க்கையை நடத்த வேண்டுமோ அவ்வளவு கட்டுக்கோப்பா வாழ்க்கையை நடத்தாம பேராசைப்படுது. பேராசை பெரு நஷ்டம் எப்பயுமே. அப்போ பேராசைப்பட்டு தவறான வழிகளை ஈடுபடுது. பேராசைப்படுறது தப்பா சரி இல்லை, பேராசைப்படுறது தப்பு இல்லை, ஆனா நல்ல வழியில சம்பாதிக்கணும். ஆனா பேராசை வரும்போது நமக்கு வந்து குறுக்கு வழியில தான் மூல போகும். எவ்வளவு ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம், இந்த உலகத்துல எதுவுமே ஈஸியும் கிடையாது, இலவசமும் கிடையாது. அது நல்லா போகுது. இந்த உலகத்துல எதுவுமே எளிமையானது கிடையாது, இந்த உலகத்துல எதுவுமே இலவசமா கிடைக்காது. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதிக்கிறாங்க சரிங்களா. நீதிபதியினுடைய சந்துரு, நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில இதற்கான ஆணையம் அமைக்கப்பட்டது சரிங்களா. அதுல வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப அடுத்து பாருங்க, விளம்பரம் செய்யக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விளையாட்டுக்கான விளம்பரம் நீங்க வந்து செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. இந்த விளையாட்டுகள் தொடர்பான விளம்பரம் செய்தால் 1 ஆண்டு சிறை தண்டனை அல்லது ரூபாய் 5 லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அப்போ இந்த சப்ஜெக்ட், இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக TNPSC குரூப் 2 மெயின்ஸ்ல கேள்வி கேட்கவாங்க. அதனால இந்த நியூஸ் ஆர்டிக்கிளை கம்ப்ளீட்டா நீங்க படிச்சு இன்ட்ரோடக்ஷன் கண்டென்ட் ஒரு 7-8 சப் டாபிக் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்.
சரிங்களா சோ இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுக்கு நான் சொல்ல வரது ஒண்ணே ஒண்ணுதான் சூப்பர் ஸ்டார் சொன்னதை நான் சொல்ல வரேன் கஷ்டப்படாம இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நினைக்காது அப்ப இந்த ஆன்லைன் சூதாட்டம் மூலமா எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய குடும்ப தலைவனை இழந்து குடும்ப தலைவியை இழந்து ஆண்கள் மட்டும் கிடையாது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் அடிமையாக்குறாங்க முன்னாலே விளையாட போனா கிரவுண்ட்ல அவ்வளவு பேரை பார்க்கலாம் நம்ம இப்ப யாரையுமே காணோம் எல்லாருமே போன்லயே இருக்காங்க போன்லயே விளையாடிக்கிறாங்க நிறைய விளையாட்டு மைதானம் குறைஞ்சு போச்சு விளையாட்டு அரங்குகள் குறைஞ்சு போச்சு இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே குறைஞ்சு போச்சு கேரம் போர்டு செஸ் வரைக்கும் மொபைல்லே விளையாடுறாங்க கேரம் போர்ட்லாம் வீட்டுல விளையாடணும் விரல்களுக்கு நல்லது மூளைக்கு நல்லது எய்ம் போக்கஸ் அதை கேரம் போர்டு சொல்லி கொடுக்கும் அது எதுவுமே இல்லாம போச்சு அதனால இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுக்கான தடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரு அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா இது எல்லாத்தையும் மேல நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் போன வீடியோல கேட்டது சார் எவ்வளவு எப்படி வாங்குறது எல்லாத்துக்கும் நான் ஒன்னே தான் சொல்றேன் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எங்க அகாடமியினுடைய கான்டாக்ட் நம்பர் நாங்க போட்டிருப்போம் அதற்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ வாங்கி படிங்க வெற்றி அடைவோம் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது நம்ம அருகில் தான் இருக்கு நம்ம எவ்வளவு உழைக்கிறோங்கிறதா கேள்வி சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்க ப்ரொஃபைல ரெக்கமெண்ட் ஆகும் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம் நன்றி வணக்கம்